கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவர்களுக்கு எல்லாம் தேவனாய் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். மனித வாழ்வில் பலவிதமான புயல் வீசுகின்ற சூழல்கள் இருக்கும். அவற்றை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த வேளையில் என்ன செய்யலாம் என்று நினைத்து போய் நிற்போம். பிரச்சனைகள் மலைபோல் பெரியதாகவும் நம்மால் தீர்க்க முடியாததாகவும் இருக்கும். அப்பொழுது நம் சுய பலத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் நின்று கொண்டிருந்தார். யோவான் 15:13 வசனத்தை பார்க்கின்ற போது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இன்று ஒரு உயிர் தோழனிடம் சென்று நீ உன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பாயா என்றால் ஆம் என்று கூறுவார்கள். ஆனால் அதை கொடுப்பது மிகவும் கடினம். யாராக இருந்தாலும் ஒரு கணம் யோசிப்பார்கள். ஆனால் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான் நேசித்த இவ்வுலக மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க முன்வந்தார். இப்படி மனித பாவங்கள் அனைத்தும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட வேளையிலே பிதாவினால் கைவிடப்பட்டு இயேசு வேதனையின் மத்தியில் அங்கலாய்ப்போடு மகா சத்தமாக கூப்பிட்டு 4வது வார்த்தையை சிலுவையில் கூறுகின்றார். அந்த 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பதாகும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய மற்ற 6 திருமொழிகளும் வேதாகமத்தில் ஒருமுறை மட்டுமே கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 4வது வார்த்தையானது நற்செய்தி பகுதியில் மத்தேயு 27:46 வசனத்திலும் மார்க்கு 15:34 வசனத்திலும் கூறப்பட்டுள்ளது. இதில் மத்தேயு நற்செய்தியாளர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றும் மார்க்கு நற்செய்தியாளர் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்றும் குறிப்பிடுகின்றார். நாம் சிந்திப்போம், இது ஒரு வார்த்தை தானே, ஏன் ஏலி என்றும் ஏலோயி என்றும் கூறப்பட்டுள்ளது என்று. மத்தேயு சுவிசேஷத்தை எழுதின ஆக்கியோன் யூத மக்களுக்காக இதனை எழுதினதினால் அந்த யூத மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதமாக ஏலி என்று எப்ரேய மொழியிலே எழுதுகின்றார். அதே நேரம் மார்க்கு நற்செய்தியாளர் ரோமர்களுக்கும் புற ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை எழுதினபடியால் இயேசு சிலுவையில் நின்று பேசின அராமிக் மொழியிலே எழுதுகின்றார். பொதுவாக இயேசு கிறிஸ்து பிதாவோடு பேச எபிரேய மொழியை தான் பயன்படுத்துவார். ஆனால் ஏன் இந்த 4வது வார்த்தையை அராபிக் மொழியிலே பேச வேண்டும் என்று சிந்தித்தோமானால், இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பாவத்தினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய தகுதியை தான் இழந்து விட்டதாக உணர்ந்து இந்த வார்த்தையை அராபிக் மொழியிலே இயேசு பேசுகின்றார். சங்கீதம் 22:10 வாசித்து பார்க்கின்ற போது, தாவீது ராஜா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அன்று இயேசுவை குறித்து கூறின தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த மொழியிலே பேசுகின்றார். பொதுவாக ஒரு பூவானது நறுமணம் கொடுக்க வேண்டும் என்றால் அது மலர்ந்தாக வேண்டும். அப்படி மலர்ந்ததானால் அது நிச்சயம் ஒரு நாள் கருகி போய்விடும். அதே போல ஒரு விதையானது மரமாக மாற வேண்டுமானால் அது தன்னுடைய உருவத்தை இழக்க வேண்டும். இப்படியாக ஒன்றின் இழப்பு பலருக்கு பயனை கொடுப்பதாக காணப்படுகிறது. அதுபோலதான் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான் நேசித்த மக்களுக்காய் உயிரை கொடுப்பதற்காக தன் ஜீவனை இழக்க முன்வந்தார். கொல்கதா மேட்டிலே சிலுவையில் நின்று கொண்டு இயேசு கூறிய முதல் 3 வார்த்தைகளும் பிறருக்காக பேசப்பட்டவை. ஆனால் இந்த 4வது வார்த்தை இயேசு தனக்காக பேசின வார்த்தையாகும். இயேசு தன் ஆத்துமாவில் அடைந்த துன்பமே இந்த வார்த்தையை பேச காரணமாக இருந்தது. ஆம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரர்களாலும் தன் உறவுகளாலும் ஸ்ரீஷர்களாலும் யூத குல மக்களாலும் ரோம பேரரசினாலும் கைவிடப்பட்டிருந்தது மட்டுமல்லாமல் தன்னை இவ்வுலகிற்கு அனுப்பின பிதாவினாலும் கைவிடப்பட்டபடியே நின்றார். பிதாவுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு குறித்து நாம் திருமறையில் பல இடங்களில் வாசிக்க முடியும். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான், நான் பிதாவுக்குள்ளும் பிதா எனக்குள்ளும் இருக்கிறார் என்று யோவான் 10:30 வசனம், யோவான் 14:9-10 வசனங்களில் காண முடிகின்றது. இப்படியாக இயேசு கிறிஸ்து தானும் பிதாவும் ஒன்றாக இருப்பதாகவே குறிப்பிடுகின்றார். ஆனால் சிலுவையில் பாடுபட்டு கொண்டிருந்த வேளை பிதாவின் கைவிடுதலானது தன்னை காயப்படுத்தியதாக இருந்ததால் இந்த வார்த்தையை அவர் கூறுகின்றார். சிலுவை பாடுகளின் போது இயேசு பிதாவை மட்டுமே எதிர்பார்க்கின்றார். ஆனால் கைவிடப்பட்ட நிலை மட்டுமே அவருக்கு நீடிக்கின்றது. இயேசுவுக்கு முன்பாக அவரை குறித்து பல நிந்தைகளை மற்றவர்கள் பேசுகின்ற போது தாங்கிக் கொண்ட இயேசுவினால் பிதாவின் முகம் தனக்கு முன்பாக மறைக்கப்பட்டதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் இயேசு இந்த வார்த்தையை கூறுகின்றார். ஏன் பிதாவானவர் இயேசுவை கைவிட்டார்? ஏன் இந்த கைவிடுதல் நிகழ வேண்டும் என்று நாம் சிந்தித்தோமானால், முதலாவதாக மனித பாவங்களால் இயேசு கைவிடப்படுகின்றார். நாம் வரலாற்று நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது சில தலைவர்கள் சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் என்று நாம் காண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் ஏன் இப்படி சத்தமிட்டு தனது உயிரை விட வேண்டும், சந்தோஷமாக கொடுக்க வேண்டியதுதானே என்று சிலர் சொல்லுவார்கள்.
ஆனால் உண்மை என்னவென்றால், உலகத்தில் யாரும் இதுவரை அனுபவித்திராத சொல்லொண்ணா துயரத்தையும் வேதனையும் தான் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். அதுபோல யாராலும் அத்தகைய துன்பத்தை அனுபவிக்க முடியாது. இயேசு இத்தகைய பாடுகளை பட்டதற்கான காரணம் என்னவென்றால், மனிதரின் பாவம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது, ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்றால் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு ஆசாரியனிடம் கொடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்கடா பலியிடப்படும் வேளையில் அந்த மனிதனுடைய பாவமானது ஆட்டுக்கடாவின் மேல் சுமத்தப்படும். இதனால் இந்த மனிதனின் பாவங்கள் மாறி அவன் தூய்மைப்படுத்தப்படுவான், பாவத்திலிருந்தும் மீட்கப்படுவான். இதனைப் போலதான் உலக மக்கள் ஒவ்வொருவரின் பாவத்திற்காக தெய்வ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படியாக சிலுவையில் நின்று கொண்டிருக்கின்றார். இப்படி ஒட்டுமொத்த மனிதர்களின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டதால் 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் சூழ்ந்து கொள்கின்றது. இந்த அந்தகாரம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கொல்கதா மலையில் மட்டுமல்ல, பாலஸ்தீனாவில் மட்டுமல்ல, மாறாக உலகம் முழுவதும் சூழப்பட்டது. நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று திருமறை கூறுகின்றது. இப்படி உலகத்திற்கு ஒளியாக இருந்த இந்த இயேசுவின் மீது ஒட்டுமொத்த பாவமும் சுமத்தப்பட்ட வேளையில், பாவத்தை பாராமல் இருக்கின்ற சுத்த கண்ணனாகிய பிதாவானவர் எப்படி இத்தகைய பாவத்தை சகிக்கக்கூடும்? இந்த காரணத்தினால்தான் பிதாவானவர் தனது முகத்தை இயேசுவை விட்டு திருப்பிக் கொள்கின்றார். இது இயேசுவுக்கு இன்னும் வேதனை கொடுப்பதாகவே காணப்பட்டது. இதனால்தான் என் தேவனே என் தேவனே ஏனெனை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதில் லாமா என்பதன் உள்ளான பொருளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால், நீர் இப்படி செய்கின்ற ஆள் இல்லையே, ஆனால் ஏன் இப்படி செய்தீர் என்று கேள்வி எழுப்புவதாகவே இந்த வார்த்தை காணப்படுகின்றது. அதே நேரம் சபக்தானி என்ற வார்த்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது, நாட்டுப்புறத்தில் நாம் அதிகமாக கேள்விப்படுகின்ற தலைமுழுகுதல் என்ற பொருளை கொண்டு காணப்படுகிறது. இவ்வளோ காலங்கள் என்னோடு கூட இருந்த நீர், ஒட்டுமொத்த பாசத்தையும் என்மேல் வைத்த நீர், என்னை ஏன் இப்பொழுது தலைமுழுகினீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்பதாக காணப்படுகின்றது. ஆம், பாவமில்லாத பரிசுத்தர் பாவமாக்கப்பட்டாரே, இதற்கு காரணம் என்ன? சுத்தமான தனது சரீரத்தில் அசுத்தமான பாவங்களை சுமந்து கொண்டு நின்றாரே, இதற்கு காரணம் என்ன? பிதா தன்னை கைவிட்ட போது கூட பொறுமையாக பொறுத்து கொண்டாரே, இதற்கு காரணம் என்ன? மக்கள் மீட்பை பெறுவதற்காகத்தான். இதற்காகவே மாசற்ற இரட்சகர் இவ்வுலகம் வந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பிதாவினால் கைவிடப்படவும் செய்யப்பட்டார். ஆம், இப்படி இயேசு மனித பாவங்களினால் கைவிடப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கைவிடப்பட்டிருந்ததை தியானித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இன்னொரு கைவிடுதலை குறித்தும் சிந்திக்க வேண்டியது இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றதாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக, மனிதர்கள் இயேசுவினால் கைவிடப்படுகின்ற நிலை. இயேசு இவ்வுலகத்திலே வாழ்ந்தபோது பல நற்செய்திகளை மக்களுக்கு கூறுகின்றார். அதில் ஒன்றுதான் இந்த உலகத்தின் கடைசி நாட்களை குறித்தும் கைவிடுதலை குறித்தும் கூறின உபதேசம். மத்தேயு 24 அதிகாரம் இதற்கு தெளிவான எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது. நமக்கு சிறு வயது முதலே தெரியும், நாம் பாவம் செய்தால் இயேசுவிடம் செல்ல முடியாது, கைவிடப்பட்டு விடுவோம் என்று. இத்தகைய சிந்தையானது நமக்குள்ளே இருந்தும் நாம் திரும்ப திரும்ப பாவங்களை செய்து கொண்டே இருப்பதால் நிச்சயம் நாம் இயேசுவால் கைவிடப்படுவோம் என்பது உறுதியான ஒன்று. இன்னும் நாம் பாவங்களை செய்து கொண்டே இருப்போமே ஆனால் அன்று சிலுவையில் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். மத்தேயு 24:6-7 நாம் பார்க்கின்ற போது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து முடிவு காலத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இப்படி இயேசு சுட்டிக்காட்டியபடியே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு ஜனத்துக்கு விரோதமாய் மற்றொரு ஜனமும், ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாய் மற்றொரு ராஜ்யமும் எழும்பிக் கொண்டே இருக்கின்றது. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகி கொண்டே இருக்கின்றன. இனி நாம் பார்த்தோமானால், உலகில் வலிமையான நாடுகள் ஒன்று சேர்ந்து வலிமை குறைந்த நாடுகளை தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. மரண ஓலங்கள், அழுகைகள், கண்ணீர்கள், புலம்பல்கள் தினம் தினம் நமது காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இதை நாம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக தினமும் அறிந்து கொண்டே இருக்கின்றோம். இது ஒரு புறம் இருக்க, நமது பக்கத்து நாடான இலங்கை பஞ்சத்தால் எழுந்தேறாமல் இருக்கின்றது. நிலநடுக்கத்தால் பல நாடுகள் அழிவை சந்திக்கின்றது. நம் இந்திய நாடும் விலைவாசி உயர்வினால் பஞ்சத்தை நோக்கி கொண்டே செல்கின்றது. ஒரு நேர உணவிற்கு கூட வழியில்லாத மக்களும் இன்னும் நம் நாட்டில் இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை.
இன்னும் நாம் சிந்தித்து பார்த்தோமானால் 2019 இரண்டு ஆண்டுகள் கொரோனா என்ற கொள்ளை நோயினால் ஒட்டுமொத்த நாடுகளும் பட்ட கஷ்டத்திற்கு அளவே இல்லை. யார் யாரை காப்பாற்ற முடிந்தது? சிறு பிள்ளைகள் தொடங்கி மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், அரசியல் தலைவர்கள் என்று யார் என்ன பொறுப்பில் இருக்கின்றார்கள் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவருமே கைவிடப்பட்டார்கள். இது அனைத்துமே நமது கண்களுக்கு முன்பாகவே நடந்தது. ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். நமக்காக தான், நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பிதாவினால் கைவிடப்பட்டார். இன்று நாம் செய்கின்ற பாவங்களை இயேசு பார்த்துவிட்டு, இந்த மக்களுக்காகவா நான் சிலுவை சுமந்தேன், இந்த மக்களுக்காகவா நான் பாடுகளை பட்டேன், இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காகவா நீர் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார் என்றால் பிதாவின் மனம் எத்தகைய பாடுபடும்? நாம் மிகவும் வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோமே. இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் மக்களின் ரட்சிப்புக்காக பிதாவினால் கைவிடப்பட்டு நின்றார். இனி இரண்டாவது வருகையின் போது நாம் ரட்சிக்கப்படாமல் பாவத்திலே நிலை கொண்டிருந்தால் அவர் நம்மை கைவிட்டு விடுவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இயேசு நம்மை கைவிடுகின்ற சூழல் வருகின்ற போது, இயேசுவே, என்னிடம் பொன் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, கட்டுக்கட்டாக பணம் இருக்கின்றது, நான் உமக்கு தருகின்றேன், நீர் என்னை கைவிடாதிரும் என்று கூறினால் அவர் உன்னை கைவிட மாட்டேன், நீ என்னோடு வா என்று கூற மாட்டார். மாறாக, நீ யார் என்று அறியேன், புறம்பே போ என்று நம்மை தள்ளிவிடுவார். ஏசாயா 54:7 பார்க்கின்ற போது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று வசனம் கூறுகின்றது. சிலுவை மரணத்துக்கு பின்பு இயேசுவும் பிதாவும் ஒன்றாக்கப்பட்டனர். காரணம், இயேசு சிலுவை மரணத்தை ஜெயமாக மாற்றினார். ஆம், நாம் பாவத்தில் தான் வாழ்வோமே ஆனால் நிச்சயம் ஆண்டவரால் கைவிடப்பட்டு விடுவோம், இறை உறவை இழந்து போவோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாமும் கேட்கும் நிலை வரும். எனவே இந்த நிலை நமக்கு வராமல் பார்த்து கொள்வோம். ஏனென்றால் இயேசு சிலுவையில் அடைந்த வேதனையில் 1% கூட நம்மால் அனுபவிக்க முடியாது என்ற நிலையை புரிந்து நம்மை இறைவனுக்காக மாற்ற முயற்சி செய்வோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற தகுதியை இழந்தவராக நின்று கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கின போதும் அவர் மட்டுமல்ல, நாமும் பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கும் கொடுத்தார். இதனால்தான் இயேசுவின் வழியாக பிதாவோடும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்காக சிலுவையில் கைவிடப்பட்ட நிலையில் நின்ற இயேசுவை நமது மனதிலே பதிப்போம். அவருடைய வருகையில் கைவிடப்படாதவர்களாக, அவரோடு கரம் கோர்த்தவர்களாக மாறும் பாக்கியத்தை பெற முயற்சிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.